ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாய் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், வில் யூ ஹாவ் ஃபெய்த், நமக்கு விசுவாசம் இருக்குமா? நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் நிச்சயமாகவே நிலைத்து நிற்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பகுதியிலிருந்து ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:7-8 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:7-8 வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இன்னொரு ஒரு குட்டி பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31-32 வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31-32 வசனம், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ரெண்டு பகுதி வசனத்தை வாசித்தோம். ஒரு பகுதியில மறுபடியுமாய் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரவும் பகலுமாய் கர்த்தரை கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படின்னா உங்களுடைய ஜெபங்கள் 100% கேட்கப்படும். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படின்னா நியாயம்லாம் செய்யாமல் இருக்க மாட்டாரு, 100%க்கு உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆனா சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? என்ன சொல்றாரு, இப்படி இரவும் பகலுமா என்னிடத்துல நான் தெரிந்து கொண்டவர்கள் என்னிடத்துல விண்ணப்பம் செய்யும் போது அவங்களுக்கு நான் நியாயம் செய்வேன், சீக்கிரமா செய்வேன். ஆனால் அவர்களுக்கு நியாயம் செய்த பின்பு அவர்களுக்கு விசுவாசம் இருக்குமோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, கர்த்தர் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறாரு. ஆனா கர்த்தர் திரும்பி வரும்போது இப்பொழுது இருக்கிற அதே விசுவாசம் அவர் திரும்பி வரவரைக்கும் உங்களுக்கு இருக்குமா? அதுதான் கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னா, வேதத்துல ஒரு சம்பவத்தை இப்ப நம்ம வாசிச்சோம். ஆண்டவர் வந்து சீமோன் பேதுரு கிட்ட போயிட்டு சொல்றாரு, சாத்தான் வந்து உன்னை புடைத்து சுளகில கோதுமையை எப்படி புடைக்கிறோமோ அப்படி புடைக்கிறது போல உன்னைய வந்து அலக்கழிக்க போகிறான், ஆனால் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நீ மறுபடியுமாய் என்னை பின்பற்றி விசுவாசத்தில் வரும்போது உன் சகோதரர்களை நீ பலப்படுத்து. ஓகே, இதை பேக்ரவுண்டில் நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த ரெண்டு பகுதியை வாசித்திருக்கோம். இந்த ரெண்டு பகுதியும் நம்ம ஜெபிக்கும் போது நினைப்போம். நினைத்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ரெண்டு பகுதியின் மூலமாக நீங்கள் என்னோட என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பேசுங்க, நீங்கள் வரும் வரைக்கும் நான் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே, நாங்கள் இந்த ரெண்டு பகுதியை வாசித்திருக்கிறோம். இந்த ரெண்டு பகுதியிலிருந்தும் நாங்கள் கேட்ட இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் மறுபடியும் திரும்ப வரப்போகிறீர். ஆனால் நீர் திரும்ப வரும் பொழுது ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம், இப்பொழுதே எங்களுக்கு இருக்கிற அந்த பக்தி, நீர் திரும்பி வரும் அளவிற்கும் அது எங்களோடு கூட இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்று சொன்னால் சில நேரங்களிலே எங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரே பேசுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் நாங்கள் யோசிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசமே நிலை குலைந்து போகிற சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் திரும்பி வரும் அளவும் எங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்க நீர் உதவி செய்யும்.
இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற என்னை மறைத்து கர்த்தர் தாமே வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆல்ரைட், நேர்க்கனே சொன்னது போல இயேசு கிறிஸ்து வந்து சீமோன் பேதுரு கிட்ட இந்த காரியத்தை சொல்றார். மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 31-32, 2 வசனம் தான். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பேதுரு கிட்ட பார்த்து சொல்றாரு, பீட்டர் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா, உன்னை உன் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சாத்தான் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம நம்முடைய வாழ்க்கையில் எந்த சம்பவமும் நடக்காது. ஏதோ நடந்துருச்சு, கர்த்தர் எங்கே போனாருன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருடைய பர்மிஷன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கர்த்தருடைய பர்மிஷனை கேட்காம ஒருவராகிலும் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட முடியாது. அதை ஆழமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். ஐயோ சாத்தான் சோதிக்கிறான், பிசாசு வர்றான் போகிறான்னு நம்ம டென்ஷன் ஆகாமல், நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பீங்க, நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம அவன் உங்களை டச் பண்ணவே முடியாது. அப்போ ஆண்டவரோட பதில் பாருங்களேன், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி யார் வேண்டி ஜெபம் பண்ணுறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ நீங்கள் ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்பா அடியோ நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறத நிறுத்திட்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இப்போ என் விசுவாசம் பலப்பட்டது, என் விசுவாசத்தை கொண்டு இன்னும் கொஞ்சம் பேரை நான் பலப்படுத்தணும். அதுதான் பாயிண்ட். ஓகே, நம்ம ஏன் பீட்டருடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பீட்டர் வந்து தேவனோடு கூட நெருங்கி சேர்ந்த அனுபவத்தை காட்டிலும் வேற யாருக்குமே இந்த பேதுருவை போல கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருக்கமான அனுபவம் யாருக்குமே இல்லை. அதை நம்ம ஒன்று ஒன்றா அதை நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த பேதுரு வந்து எப்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 நம்ம அதை பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், இரவெல்லாம் போய் மீன் பிடிக்க, கடலில் போய் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் திரும்ப வந்து வலைகளை அலசி கொண்டு இருக்கும்போது இயேசுவானவர் சொன்னார், இப்போ படகு கொஞ்சம் உள்ளவங்க, நான் இந்த ஜனங்களோட பேசணுன்னு. அப்போ படகு தள்ளினாங்க, இயேசுவானவர் பேதுருவோட போட்டில் உட்காந்து பேசினார். பேசின பின்பு சொன்னார், நீங்கள் போய் ஆழத்தில் வலைய போடுங்க அப்படின்னு சொன்னோடனே பேதுரு சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே, நாங்கள் ராத்திரி முழுலாம் இந்த வலைய போட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல, நீங்கள் எப்போ போய் போடுங்க நான் சொல்கிறது போட்டுட்டு அவங்க திரும்பி வர வேலையில். 10 நம்ம வாசித்தா தெரியும், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவன் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யோசிச்சு பாருங்களேன், பெருந்திரளான மீன் கிடைச்சிருச்சு, இரவு முழுவதும் போராடி ஒரே ஒரு மீன் கூட அகப்படல. ஆனால் அடுத்த நாள் இயேசுவானவர் சொல்லி ஆழத்தில் வலைய போடணும்னு ஆழத்தில் வலைய போட்டாங்க. வலைய போட்ட பின்பு திரளான மீன்களை பிடித்து கொண்டாங்க. இப்போ பார்த்த அந்த அதிசயத்தை பார்த்து அவருடைய நண்பர்கள்லாம் பிரமித்து போனாங்க. பேசுவானவர் சொல்கிறாரு, நீ மனுஷனை பிடிக்கிற ஆளாய் மாற்றுவேன், ஓகே கூல் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பிடித்த மீன்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவானவர் பின்பாக கடந்து போகிறார். அப்போ பேதுருவோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்துட்டு இது எனக்கு தேவையில்லை, இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற இந்த அற்புதர் பின்பாக நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணார், டக்குன்னு கிளம்பி எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிட்டார். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த பேதுருக்கு தான் இயேசுவானவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, நீ அலை கழிக்கப்பட போகிற, யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பி டாஸ்ட் அபவுட் இன் த விண்ட் இன் த வேவ், உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டான் பிசாசு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது விஷயம், இந்த பேதுரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு, மத்தையு 14:29. ஓகே, மத்தையு 14:29. அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினத்தில் போக ஜலத்தில் மேன் நடந்தான்.
அப்போ ஒரு சமயம் இயேசுவான ஒரு கடல் மேல நடந்து போனாரு. சீஷர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, ஐயோ பிசாசோ ஏதோன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்ற பயப்படாதீங்க, இது நாதா அப்படின்னு உடனே பேதுரு உடனே கேட்கிறாரு, நீரே வந்தால் நான் நடந்து வரேன், என்னைய கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பேதுரு போட்ல இருந்து இறங்கி தண்ணி மேல நடக்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கன்னு, இயேசுவானவர் தண்ணி மேல நடக்கிறாருன்னா அவர் தேவன். அவர் வாயின் வார்த்தையில ஜலத்தை உண்டாக்கினாரு, மலையை உண்டாக்கினாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கினாரு. அவருக்கு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உண்டு, அதனால அவர் அது மேல நடக்கலாம். இப்ப இவன் என்ன யோசித்தாரோ தெரியாது. பேதுரு இயேசுவானவரை பார்த்து நானும் வரேன்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு இயேசுவானவர் சொன்னார், வா அப்படின்னு. வான் சொன்னவர் வேகமா படகை விட்டு இறங்கி தண்ணி மேல நடக்கிறாரு. யோசித்து பாருங்களேன், எந்த சீஷர்களுக்கும் இல்லாத அனுபவங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னா பேதுருக்கு. ஏன்னா பேதுரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் செய்தது, அவர் கண்டது எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, விசித்திரமான அற்புதங்கள் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஒரு கடல்ல போய் இரவெல்லாம் தேடி மீன் பிடிக்காம அதே கடல்ல ஆழமா வலைய போடும்போது திரளான மீன்கள் பிடிக்கப்பட்டாங்க. எப்படி முடியும், அந்த கடல் தானே, அதே இடம் தானே. ஆனால் அதே இடத்துல மறுபடியும் எவ்வளவு மீன் பிடிக்க முடியும், அது ஒரு பெரிய அற்புதம். இப்போ தண்ணிக்குள்ள பேதுரு நடந்து போறாரு, இன்னொரு பெரிய அற்புதம். அப்போ வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் போது அவர் இறங்கி தண்ணிக்குள்ள நடந்து போறாரு. இந்த அதிசயமோ அற்புதமோ வேற எந்த சீஷருடைய வாழ்க்கையிலையும் நடக்கல. அப்ப யோசித்து பாருங்க, பேதுருக்கு எவ்விதமான ஒரு விசுவாசம் இருக்கணும், பயங்கர ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் பர்சனலா ஆண்டவரோடு கூட எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாரு. மூணாவது விஷயம் இந்த பேதுரு கிட்ட நடந்தது என்ன, லூக்கா 9:20 நம்ம வாசிக்கலாம். ஓகே, லூக்கா 9:20. ஆகிலும் ஒரு நிமிஷம், 9:20 சாரி. ஓகே, அப்பொழுது அவர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். இயேசுவானவர்களுடைய என்ன சொல்றது, கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லி நிறைய சீஷர்கள் விட்டு போயிட்டாங்க. அப்போ இயேசுவானவர் இந்த சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, நீங்க என்னை யாருன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு. சிலர் வந்து நீங்க யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, சிலர் வந்து நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, எல்லா வித்தியாசமான காரியங்களை சொல்றாங்கன்னு சொன்ன பின்பு இயேசுவானவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன சொல்ற, வாட் டு யூ ஹேவ் டு சே அபவுட் மீ, என்னை குறித்து நீ என்ன சொல்ல விரும்புகிற, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் மீ, என்னை குறித்து நீ என்ன புரிந்து கொண்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக எல்லாருக்கும் கேட்கிறாரு, நான் யாரு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னு டிசைபிள்ஸ்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு பீட்டர் மட்டும் சொல்றாரு, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். ஆண்டவரே, நீங்க வந்து சன் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீங்க இயேசு கிறிஸ்து, நீங்க தான் தேவன் அப்படின்னு சொல்லி அறிக்கைறாரு. அப்பொழுது அவர் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதப்பாரர்களாலும் ஆகாதென்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் இவங்க கிட்ட சொல்றாரு, பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்ன செய்ய போறாங்க, என்னைய கொலை பாதகத்துக்கு நேராக தள்ள போறாங்க, நான் சிலுவையில மறிக்க போகிறேன், ஆனா மூன்றாம் நாள் நான் உயிரோடு வருவேன். எல்லா விஷயங்களையும் இந்த இயேசுவானவர் யார்கிட்ட சொல்றாரு, இந்த சீஷர்களுக்கு சொல்றாரு. அதுலயும் பிரத்யேகமா பேதுரு மட்டும்தான், அந்த 12 பேர்ல பேதுரு மட்டும்தான் உயர்த்த சத்தத்துல சொல்றாரு, நீர் தேவனுடைய குமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட். அப்போ இந்த பேதுரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனோடு கூட நெருக்கமான ஒரு அனுபவத்துல இருக்கிறார். நாலாவது விஷயம் பார்ப்போம், லூக்கா 9:28 என்ன போட்டிருக்கு பாருங்களேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலை மேல் ஏறினார். இதுலயும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 12 சீஷர்கள் இருக்காங்க. அந்த 12 பேர்ல பிரத்யேகமா 3 பேரை மட்டும் கூப்பிடுறாரு, பீட்டர் ஜான் அண்ட் ஜேம்ஸ், பேதுரு யோவான் யாக்கோபு, இவங்க 3 பேரையும் மட்டும் கூப்பிட்டுட்டு ஆண்டவர் ஒரு மலை மேல போறாரு. மற்றவங்களெல்லாம் கீழே நிக்க வச்சுட்டு இவர் மலை மேல போறாரு. மலை மேல போகும்போது இயேசு கிறிஸ்து அப்படியே மறுரூபம் ஆகுறாரு, அப்படியே வெண்மையான ஒரு சரீரத்தை உடையவராக இயேசு மாறுகிறாரு. அதோடு கூட அங்க வந்து மோசேவும் எலியாவையும் இந்த 3 பேர் மட்டும் பாக்குறாங்க.
அப்பயும் அந்த இடத்துலயும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பேதுரு தான் சொல்றாரு, இது ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த இடத்துல இந்த மூன்று பேருக்கும் நாம் கூடாரம் அமைத்து இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோடைய எல்லா வித அனுபவங்கள், யூனோ எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா அனுபவங்களும் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா பேதுருக்கு இருந்துச்சு. 12 சீஷர்கள் மத்தியிலையும் இந்த பேதுருவுக்கு இயேசுவானவர் கூட இருந்த அனுபவம் ரொம்ப பிரத்யட்சமான ஒரு விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அமேசிங் கேட்ச் ஆஃப் ஃபிஷ்னு சொன்னேன், ரெண்டாவது வந்து ஹி வாக்ட் ஆன் வாட்டர், மூன்றாவது வந்து ஹி கன்ஃபெஸ்ட் ஜீசஸ் இஸ் லார்ட், நாலாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், அஞ்சாவது விஷயம். இப்போ இந்த பேதுரு என்னத்தை சாட்சியாய் பார்த்தார் அப்படின்னு சொன்னால், அவர் சுகம் உண்டானதை சாட்சியாக பார்த்தார். இப்போ வந்து நம்ம அதை மார்க் எழுதின சுவிசேஷம் 1:31 நம்ம அதை பார்க்க முடியும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 30 வாசிக்கிறேன், அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள், உடனே அவர்களுக்கு அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள், அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார், உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். வேத வசனம் சொல்லுது பேதுருவோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா அந்த கேள்விப்பட்டு இயேசுவானவர் அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறாரு, அந்த மாமியாருடைய கையை பிடிச்சி தூக்குறாரு. தூக்குன வேகத்துல அவங்களுக்கு ஜுரம் போயிருது. அப்போ இத கண் கூடாய் பாக்குறது யாரு, பேதுரு. பேதுருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசுவானவர் செய்த அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அளவே இல்லை. இவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யாத பின்பு இந்த இயேசுவானவர் பேதுருவை பார்த்து சொன்னது என்ன, அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம எங்க வாசித்தோம், லூக்கால வாசித்தோம் இல்லைங்களா. லூக்கா 22 நம்ம வாசித்தோம், இயேசுவானவர் என்ன சொன்னாரு, பேதுரு நீ எல்லாத்தையும் என் கூட அனுபவிச்ச, எல்லாவற்றையும் பார்த்த, இப்ப என்ன நடக்க போகுது, நீ தான் ஸ்பெஷல் ஆளுங்கிறனால இப்ப சாத்தான் என்ன பண்ண போறான், ஒன்னை தான் டார்கெட் பண்றான். நீங்க யோசித்து பாருங்களேன், தெரு பூரா மரங்கள் இருக்குது, எல்லா மரத்திலையும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது இல்ல. எந்த மரத்தை வேடிக்கை பார்ப்பாங்க, எந்த மரத்துக்கு அதிகமான கல் வீசுவாங்க அப்படின்னு சொன்னா, எந்த மரத்துல பழங்கள் நிறைய இருக்கோ அந்த மரத்துக்கு தான் கல் வீசுவாங்க. ஓகே, அப்போ நான் படித்த பள்ளிக்கூடத்துல நிறைய மாங்காய் மரங்கள் இருக்கும். அந்த மாங்காய் சீசன் வரும்போது அந்த சீசனுக்கு முன்பாகவே அதுக்கு ஃபர்டிலைசர்லாம் அடிச்சு அதுல இருக்க அந்த புழுக்கள்லாம், அந்த அடிச்ச உடனே அந்த புழுகள்லாம் கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்து தனியாக சேகரித்து அதையே உரமாக்கி திரும்பியும் போடுவாங்க. போட்டு அந்த மாம்பழம் வரக்கூடிய சீசன்ல பாத்தீங்கன்னா, மரம் பூரா எங்க திரும்பினாலும் அந்த மாங்காய் தொங்கு கொத்து கொத்தா கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது பள்ளிக்கூடத்துக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், பயங்கர டெம்டேஷனாக இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்படா பிரேக் விடுவாங்கன்னு. விட்ட உடனே எங்கெல்லாம் கல்லூரிப்போ எடுத்து அடிப்போம், ஏன்னா கீழே இருக்க மாங்காய் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதுதான் ஸ்கூலோட பாலிசி, பறிக்க தான் கூடாது. அதனால நாங்கள் எங்கே இருந்தாவது கல் விட்டு அந்த மாங்காய் கீழே விழுந்துன்னு எடுத்துப்போம். அப்போ எந்த மரத்துக்கு கல் நிறையா விழும் அப்படின்னா, கனிகள் எந்த மரத்தில் இருக்கோ அதுக்கு தான் கல் விழும். அப்போது இந்த பேதுரு இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்து, இந்த பேதுரு இயேசுவோடு கூட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணனால, இப்போ யாருக்கு அடி உள்ள போகுது, பேதுருக்கு தான் அடி உள்ள போகுது. சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன கேட்குறான், நான் பேதுருவை வந்து என்ன செய்ய போகிறேன், கோதுமையை சொலகளை போட்டு நான் புடைக்கிற மாதிரி இவனை அலக்கழிக்க போகிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு மறுதளிக்க போறாரு. அதுதான் விஷயம், அதுக்கு தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. ஏன்னா நான் ஏற்கனவே வாசித்த மாதிரி, கிறிஸ்து திரும்பி வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, இவ்வளோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்ண பேதுருக்கே விசுவாசம் நிலை குலைந்து தடுமாற்றத்துக்குள்ளே போவாரானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். அப்ப நமக்கு சுத்தி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் இடறி போவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆதங்கமான வார்த்தை உங்களுக்கு என்னன்னு சொன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மனுஷன் மாறினாலும், எவர்கள் எல்லாம் வித்தியாசமாய் மாறி போனாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மீது இருக்கிற விசுவாசமும் பற்றுதலும் நமக்கு ஒரு நாளும் குறையவே கூடாது. அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அப்ப பேதுரு இவ்வளவும் அனுபவித்த பின்பு சாத்தான் வந்து சொல்றான், இவனை நான் காலி பண்ண போறேன். அப்ப காலி பண்ண போறான் அப்படின்னா வாசிக்கலாம் மறுபடியும் 31 பின்பும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
அப்படின்னா உங்களை டச் பண்ணுறதுக்கு சாத்தான் பெர்மிஷன் கேட்டு தான் பண்ண முடியும். அவனாக வந்து உங்களெல்லாம் டச்லாம் பண்ண முடியாது. பெர்மிஷன் கேட்டு ஆண்டவர் ஓகே கொடுத்தா தான் உங்களை வந்து டச் பண்ண முடியும். இப்போ ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அஃபீஷியலாக வந்து இப்போ பீட்டரை டார்ச்சர் பண்ண போகிறான். என்ன பண்ண போகிறான், பீட்டரை என்ன செய்ய போகிறான், இயேசு கிறிஸ்துவை பிடித்துட்டு போன பின்பு பேதுரு இவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகிறான். அதுக்காக தான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தந்திரமாக விளாட்றான் பாருங்கள் பிசாசனன். சேட்டன் வில் ட்ரபிள் ஆல், பிசாசானவன் எல்லாரையுமே தொந்தரவு பண்ணுவான். அதுலேயும் முக்கியமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுவான். சும்மா அவனால் தொந்தரவு பண்ண முடியாது. அவன் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து தான் தொந்தரவு பண்ண முடியும். அதனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு தொந்தரவுக்குள்ளே பாடுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ட்ரபிள் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஐயோன்னு பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பாடுகளுக்குள்ளே கடந்து போனாலும் இதிலிருந்து வெளியே நிச்சயமாக வர முடியும். சேட்டன் வில் ட்ரபிள் ஆல், பிசாசி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவான். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் இயேசுவோடைய பிள்ளைன்னா கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவான். ரெண்டாவது 32 வசனத்தை வாசிச்சா தெரியும், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இருக்கிற எல்லா வேலையும் விட்டு இயேசுவானவர் சொல்கிறாரு, பேதுரு நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். எதுக்கு? உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்குதுக்கு. அப்போ யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகும்போது ஒரு பாடலை அனுபவிக்கும் போது யார் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கா? நமக்கு சர்ச் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரோ, இல்லை நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜெபம் பண்ணுறாங்களோ, இல்லை நம்ம ஜெபம் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம உறவினர்கள் இல்லை ஊழியக்காரங்க நமக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நமக்காக யார் ஜெபம் பண்ணியிருக்கா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ பேதுரு கிட்ட சொல்கிறாரு, உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் ஜஸ்ட் ப்ரேட் ஃபார் யூ, உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு, பரிந்து பேசுகிறாரு. ஆல்ரைட், அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ குணப்பட்ட பின்பு. நீ இந்த பிரச்சனையில மாட்டி அப்படியே காலியாக மாட்ட, நீ சரியான பிறகு என்ன செய்யணும், வில் யூ டர்ன் பேக். ஓகே, குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஓகே, வென் யூ டர்ன் பேக் வி நீட் டு ஸ்ட்ரெங்தன் தி அதர்ஸ். பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ மாட்ட போறது உண்மை, எப்படி நீ வந்து கண்டிப்பாக மறுதளிக்க போகிறங்கிறத பின்னாடி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் வான் பண்ணுறாரு, உன்னை சாத்தான் வந்து காலி பண்ண முயற்சி எடுக்கிறான், நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் உனக்காக ஜெபமும் பண்ணியிருக்கேன். நடக்க போகிறது என்ன, நீ கண்டிப்பாக திரும்பி வருவ, நீ அப்படியே மாட்டி அதில் காலியாக மாட்டே, கண்டிப்பாக திரும்பி வருவ. நீ திரும்பி வரும்போது என்ன பண்ணு, உன்னுடைய சகோதரர்களின் என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து. ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதர்ஸ். நீங்களும் நானும் கொடுமையான பாதைக்குள்ளே கடந்து போய் திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம பாதி நேரம் என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்களை பலப்படுத்த வேண்டிய நம்ம மற்றவர்களுக்கு தப்பாக சொல்லி பாவமாக இருந்து பலப்படுறவனை கூட மொத்தமாக காலி பண்ணுற வார்த்தைகளை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இயேசுவானவர் சொல்கிறார், நீங்கள் குணப்பட்ட பின்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலப்படுத்துகிற காரியத்துக்கு நேராய் மற்றவர்களை நடத்துங்க. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ பெட்டரான பிறகு நீ என்ன பண்ணு, உன் நண்பர்களெல்லாம் உன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணு, அவங்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணு. ஏன்னா எல்லாருமே இப்படி விசுவாசத்தின் போராட்டத்தில் நிச்சயமாக கடந்து போவாங்க. ஓகே, முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு மட்டும் இந்த மாதிரி பாடு அனுபவிக்கலைங்க. பேதுருவுக்கு மட்டும் ஆண்டவர் இந்த மாதிரி பிசாசுக்கு பெர்மிஷன் கொடுக்கலங்க. பேதுருவை போல எல்லா சீஷர்களுக்கும் ஆண்டவர் இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும்போது பெர்மிஷன் கொடுத்தாரு. யூதாஸ்க்கும் பெர்மிஷன் கிடச்சிச்சு. ஆனால் யூதாஸ் என்ன பண்ணான் தெரியுங்களா, அவனும் தப்பு பண்ணா அவன் போய் என்ன பண்ணா, பரிசேயர்களுக்கு 30 வெள்ளி காசுக்கு இயேசுவானவரை காட்டி கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். எல்லாம் செய்த பின்பு அவன் மனம் மாறிட்டான். ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி மனம் மாறின பின்பு அவன் எங்கே போயிருக்கணும், நியாயமாக இயேசுவானவர் இடத்துல போயிருக்கணும். ஆனால் அவன் அங்கே போகாதபடி மறுபடியுமாய் பரிசேயர்கள்கிட்ட போனான். மறுபடியுமாய் பரிசேயர்கள்கிட்ட போனால் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது, அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாது. நீங்கள் யாரை தேடி ஓடுகிறீர்கள், உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய பிரச்சனையில் போராட்டங்களில் நீங்கள் யாரை தேடி போகிறீங்க, மனுஷன் தேடி ஓடுறீங்களா, இல்லை ஊழியக்காரரை தேடி ஓடுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து தீர்க்கதரிசியை தேடி ஓடுறீங்களா, யாரை தேடி ஓடுறீங்க? நீங்கள் மனுஷர்களை தேடி ஓடுனீங்கன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போ பேதுரு வந்து மாற்றி செஞ்சார். பேதுரு ஆண்டவரை நோக்கி ஓடினார். ஆனால் யூதாஸ் என்ன பண்ணார்,
மறுபடியுமாய் பரிசேயரை நோக்கி ஓடினார். 30 வெள்ளிக்காசு கொடுத்த அதே பரிசேயர்கிட்ட திரும்ப போய் அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இது இந்த ரத்தப்பள்ளி எங்களுக்கு அதுக்கு ஓ மேலேயே உள்ளட்டண்டா அப்படின்னு சொல்லி அந்த காசையும் தூக்கி விட்டுறிஞ்சாங்க. வேத வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் யூதாஸ் போய் என்ன செய்தாரு, நாண்டு கொண்டு செத்து போயிட்டார். ஹி ஜஸ்ட் ஹேங்க்ட் ஹிம்செல்ஃப். அவன் தன்னை தானே தூக்கிலிட்டு அவன் மறித்து போனான், தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஏன்னா அவன் போன இடம் தப்பான இடம். ஸோ வென் யூ கெட் டு த ராங் பர்சன், நீங்க தவறான ஆளுகிட்ட போனீங்கன்னா உங்க முடிவு பரிதாபமானதா மாறிடும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்ட போனோம் அப்படின்னா இயேசுவானவர்கிட்ட மட்டும்தான் போகணும். உங்களை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, அதில் ஒரு தப்பும் கிடையாது. பேதுருவை சுற்றி நண்பர்கள் இருந்தாங்க, பேதுருவை சுற்றி அவருடைய கூட இருக்கிற சீசர்கள் இருந்தாங்க, பேதுருவை சுற்றி அவனுடைய உறவினர்கள் இருந்தாங்க, பேதுருவை சுற்றி எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் பேதுரு யாருக்கிட்டையுமே போல. அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பின்பு மனம் கசந்து அழுதப்போ இயேசுவானவர் அவரை திரும்பி பார்த்து சொன்னார், டோன்ட் வரி, கவலைப்படாத, நீ இப்போ குணப்பட்டுட்ட, இப்போ நீ என்ன பண்ணு, உன் சகோதரர்களை பலப்படுத்து. அப்போ நீங்களும் நானும் அதை தான் செய்யணும். சோர்வான பாதைகள் எல்லாவற்றிலும் கடந்து போனாலும் ஆண்டவரே இந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில் நான் யாருக்கிட்டையும் போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது போனீங்கன்னா எதையாவது சொல்லி உங்களை மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க. அவங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்துகிற ஒரு கொடூரமான காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு, சுயநலத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக என்ன வேணாலும், யாரை வேணாலும் மாட்டி கொடுத்து என்ன வேணாலும் செய்கிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அதைத்தான் யூதாஸ்க்கு செய்தாங்க. என்ன பண்ணாங்க, யூதாஸை எனக்கு தெரியாது, அந்த பரிசுகளாக சொன்னாங்க எனக்கு தெரியாது, நீ 30 வெள்ளிக்காசு அது உன்னோடது நீ எடுத்துக்கோ, இந்த ரத்தப்பள்ளி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ தான் யூதாஸ் உணர்ந்து கொண்டார். என்ன உணர்ந்து கொண்டார், ஐயோ ஒரு உன்னதரின் ரத்தப்பள்ளிக்கு நான் ஆளாகிவிட்டேனே, ஐ ஹவ் பெட்ரேட் அன் இன்னசென்ட் பர்சன், ஒன்றும் அறியாத இந்த இயேசுவை நான் காண்பித்து கொடுத்து விட்டேனே. ஏன்னா அவரும் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காரு இல்லையா, இயேசுவானவர் கூட. இப்போ தான் திடீர்னு ஞானோதயம் வருது, நன்றி கடன் இப்போ தான் மனசில் தோணுது. அதுக்கு முன்னாடி என்ன செய்யலை, யோசிக்கிறதுக்கு தோணாமல் அந்த காசை பார்த்து, பொருளை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, ஒரு செல்வாக்கை பார்த்து ஓடுகிற வேகம் இருந்துச்சே தவிர முடிவு என்னாச்சு, பரிதாபமான முடிவு. ஆனால் பேதுருவுக்கு நடந்தது என்ன, மேன்மையான முடிவு. என்னென்ன ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து, ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதர்ஸ். ஸோ பேதுரு என்ன பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் 3 தடவை இயேசுவானவரை மறுதளிச்சார். பப்ளிக்காக சொல்கிறார், எனக்கு இவரை யாருமே தெரியாது, கேட்டது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வேலைக்கார பொண்ணு கேட்குது, நீ அவர் கூட தானே இருந்த, ஏ எனக்கு தெரியாது, ஒரு சின்ன பொண்ணை மிரட்டி இல்லாமல் அதட்டி இல்லாமல். ஆனால் அந்த சின்ன பொண்ணை கூட பார்த்து பயந்து போனார். காரணம் என்ன, ஆண்டவர் ஏற்கனவே பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, எதுக்கு, பிசாசி இவனை வந்து அலக்கழிக்கிறதுக்காக. ஸோ அலக்கழிக்கப்பட்டார். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே திரும்பி வந்தார், குணப்பட்டார், குணப்பட்டு சகோதரர்களை ஸ்திரப்படுத்தினார். கேள்வி இதுதான், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் இரவும் பகலுமாய் வேண்டுதல் செய்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நியாயம் செய்த தேவன் திரும்பி வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்களா? Will you still have faith in God when God comes back after hearing all of your prayers and after hearing the best from you and giving you all the answers? உங்களுக்கு எல்லா பதிலையும் கொடுத்து எல்லா நன்மையும் செய்து தேவன் திரும்பி வரும்பொழுது உங்களிடத்துல விசுவாசம் இருக்குமா? அந்த கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல நம்ம கண்ணில் மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பேதுருவை போல தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லா அற்புதம், எல்லா அதிசயங்கள், எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ண அந்த மனுஷனுக்கே இப்படி ஒரு இடரல் உண்டாகுமானால் நாங்கள்லாம் எம்மாத்திரம் சுவாமி. ஒரு விஷயம் கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய இந்த பலவீனங்கள், ஆண்டவரே எங்களுடைய இந்த சோர்வுகள், எங்களுடைய இந்த விசுவாச குறைவுகள், ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களினால நாங்கள் அமிழ்ந்து போகிற அந்த கொடூரமான காலங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறாக. எந்த சூழ்நிலைக்குள்ளே யார் என்ன சொன்னாலும், ஏது எங்களிடத்துல சொன்னாலும், எங்களை குறித்து அவதூறுகள் பேசினாலும், தவறாய் சொன்னாலும், ஆண்டவரே இது நீர் பெர்மிஷன் கொடுக்காம பிசாசு எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாது. ஆண்டவரே நீர் அனுமதித்திருக்கிறீர், நீர் எங்களுக்காக வேண்டுதலும் செய்திருக்கிறீர், நிச்சயமாய் நாங்கள் இதிலிருந்து வெற்றி பெறுவோம். ஆண்டவரே வெற்றி பெற்ற பொழுது நாங்கள் பலனடைய, பலப்பட்ட நாங்கள் மற்றவர்களையும் பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட நீர் பேசின கிருபைக்காக நன்றி. யார் யார் என்னென்ன சோர்வுக்குள்ளே, என்ன கஷ்டத்துக்குள்ளே, என்ன வேதனைக்குள்ளே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே
ஆனாலும் நீர் திரும்பி வரும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷரிடத்திலோ ஆண்டவரே மேன்மையானவர்கள் என்று சொல்லி நினைத்தோ ஆண்டவரே பதவிக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு ஊடாய் நாங்கள் போகாதபடி தேவனை நோக்கி ஓடுவதற்கு எல்லா சூழ்நிலையிலும் கிருபை தருவீராக. நாங்கள் பலப்பட்ட பின்பு குணமடைந்த பின்பு மற்றவர்களை பலப்படுத்த உதவி செய்யும். நீர் திரும்பி வரும் பொழுது நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை நீர் திரும்பி வருவதற்கு முன்பாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருவோமானால் அன்றுவரே விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு உதவி செய்வீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.